டெல்லி திகார் சிறையில அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு பாடி மசாஜ் அளிக்கப்படுறதா ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில நவம்பர் 19ஆம் தேதியான இன்னைக்கு அது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமைச்சரவையில இடம்பெற்றவர் தான் சத்யேந்திர ஜெயின். சுகாதாரத்துறை அமைச்சரா செயல்பட்டு வந்த இவர் மீது 2017ஆம் ஆண்டு சிபிஐ ஊழல் வழக்கு பதிவு செஞ்சாங்க. கொல்கத்தாவை சேர்ந்த நிறுவனத்தோட இணைஞ்சு ஹவாலா பரிவர்த்தனையில ஈடுபட்டதா சத்யேந்திர ஜெயின் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தாங்க. அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல ₹4.51 கோடிய அமலாக்கத்துறை முடக்கி இருக்காங்க. தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பா அமலாக்கத்துறை கடந்த 30ஆம் தேதி கைது செஞ்சாங்க. தற்போது அவர் டெல்லி திகார் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு ஜாமீன் வழங்க டெல்லி சிறப்பு நீதிமன்றமும் மறுத்துட்டாங்க. இந்த நிலையில தான் திகார் சிறையில அவருக்கு தலை மசாஜ், கால் மசாஜ், முதுகு மசாஜ்னு அனைத்து சிறப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படுறதா ஏற்கனவே அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தது. இந்த சூழல்ல திகார் சிறையில அமைச்சருக்கு மசாஜ் செய்யும் வீடியோவை பாஜக வெளியிட்டு இருக்காங்க. கரெக்டா செப்டம்பர் 13ஆம் தேதி பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோல சத்யேந்திர ஜெயின் படுத்துக்கிட்டே பேப்பர் ஒன்னு படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய கை மற்றும் கால் விரல்களுக்கு ஒருவர் ஆயில் மசாஜ் செஞ்சு விடுவது பதிவாகி இருக்கு. இதே மாதிரி செப்டம்பர் 14ஆம் தேதி பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோல கட்டில படுத்திருக்கக்கூடிய அமைச்சரின் காலை ஒருவர் பிடிச்சு விடுறாரு, பிறகு அவருடைய தலைக்கு மசாஜ் செஞ்சு விடுறாரு. அடுத்ததா செப்டம்பர் 21ஆம் தேதி பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோல சிறை அறையில அவரை தவிர 4 பேர் இருக்கிறாங்க. அப்போதும் ஒருவர் அமைச்சருக்கு மசாஜ் செஞ்சு விடுறது பதிவாகி இருக்கு. இப்படி இந்த 3 தினங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோவை இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோக்களை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்கக்கூடிய பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைய மசாஜ் பார்லரா மாற்றியிருக்காரு. திகார் சிறைய டெல்லி அரசு தான் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அனைத்து சிறை விதிகளையும் மீறி இருக்காரு சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு குறிப்பிட்டு இந்த வீடியோயையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.